வணக்கம் கொங்குநாடு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரத்தம் குடல் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த குடலை சுத்தமா நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கங்க இத குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சு மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு 6 சவுண்ட் அல்லது 7 சவுண்ட் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க நான் ஒரு 2 கிளாஸ் ஊத்திர்க்கேன் இதுக்கு ஒரு அரை உப்பு போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிரலாங்க ஒரு 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணி ஃபுல்லா சுண்டணுங்க நல்லா கலக்கி விட்டே இருங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கொடலை இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ 6 சவுண்ட் குக்கர்ல விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கொடலை இது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா ரெண்டையும் கலந்து விட்டுறலாம் இந்த தண்ணி ஃபுல்லா சுண்டற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் சிம்மலயே இருக்கட்டும்ங்க நீங்க இத நல்லா கலக்கிட்டே இருங்க கலந்து விட்டுங்க இதுல இருக்க தண்ணி நல்லா சுண்டற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும்ங்க இப்போ மிளகு தூள் பொடி பண்ணி வச்சிருக்க மிளகு தூளை தூவிக்கலாங்க உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மிளகு தூள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா தண்ணி சுண்டிருச்சு இப்போ இதெல்லாம் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு இப்போ துருவி வச்சிருக்க தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம் பாருங்க ஒரு 1/2 மூடி துருவி வச்சிருக்கேன் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நல்லா ட்ரை ஃப்ரையா நம்மளுடைய ரத்தம் குடல் வறுவல் ஆட்டு ரத்தம் குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஆட்டு ரத்தம் குடல் வறுவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் எளிமையாக எந்தவித மசாலா பொடியும் சேர்க்காம நல்லா டேஸ்டியாக இப்படி தாங்க செய்வாங்க இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்